அதாவது இப்போ நம்ம வந்து நம்ம நம்ம சாஸ்திரங்கள்லேயே இதுகள்லேயே வந்து முக்தி அடைகிறதுங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. அந்த முக்திக்கு வந்து பகுத்தறிவு வந்து இடைஞ்சல் தான் பண்ணோம். அது என்னென்னு சொன்னால், நம்ம முதல்ல வந்து ஞானம் அடைகிறது வரைக்கும் பகுத்தறிவு தேவை. ஞானம் அடைஞ்சதுக்கு பிறகு ஞானம் அடைகிறதுன்னு சொன்னாலே பகுத்தறிவு கீழே போடுறதும். அதுக்கப்புறம் நம்ம ஞானம் அடைஞ்சதுக்கு பிறகு பகுத்தறிவு வந்து என்ன சொன்னால் அந்த புறத்துக்கு மட்டும் பகுத்தறிவு வச்சுக்கிட்டோம், அகத்தை பொறுத்தளவில் அறிவை கீழே போட்டுறோம். அதனால நம்ம வந்து அது அந்த அதான் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதே நேரத்தில் நம்ம வந்து பகுத்தறிவுங்கிறது அதுக்காக நம்மளை மைனஸ் ஆகிறது இல்லை. எப்பவும் நம்ம செய்ய வேண்டிய வேலைகளுக்கு புறத்துக்கு நம்ம கடைசி வரைக்கும் புறத்துக்கு பயன்பட்டுகிட்டே இருக்கோம். அகத்தை பொறுத்தளவில் அந்த பகுத்தறிவினுடைய பயன்பாடு குறைஞ்சி போயிடும். விட்டுறாங்க. அப்புறம் கொஞ்சம் மனசு அமைதியா இருக்கு, நாம கொஞ்சம் அதிகமா தப்பு தண்டாவுக்கெல்லாம் போறது இல்ல, அவசியம்னா செய்யறோம், கொஞ்சம் அதாவது நம்ம இப்போ நம்ம வந்து எந்த நம்ம என்ன செயல் பண்ணுறோமோ அந்த செயல் தான் கர்மாவாக இருக்குது. அப்போ செயல்ங்கிறது நம்ம அதே நேரத்தில் மன அனுபவங்கள்லாம் வந்து நம்முடைய சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர், அதாவது நம்முடைய கேரக்டர், சம்ஸ்காரங்கள், கண்டிஷனிங், இதுவெல்லாம் தான் நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களோ இதெல்லாம் உங்கள் கண்டிஷனிங்கை தான் மாற்றும், உங்களுடைய மனோ ஸ்ட்ரக்சரை தான் மாற்றும். இவங்களுடைய கர்மாவெல்லாம் மாற்றுன்னு சொல்ல முடியாது. கர்மாவை மாற்றுறது வந்து உங்களுடைய செயல் மூலமாக தான் கர்மா மாறும். சப்போஸ் வந்து நீங்கள் ஆனால் அதே நேரத்தில் செயலுக்கு எப்படி எது காரணமாக இருக்குதுன்னா உங்கள் மைண்டினுடைய ஸ்ட்ரக்சரும் ஒரு காரணமாக இருக்குது. அந்த அளவில் வந்து இன்டைரக்டாக வந்து செயல்களில் மாற்றுறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. ஆனால் உதாரணமாக வந்துருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு தப்பு பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கணுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த தப்பே நீங்கள் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி உங்கள் கேரக்டரே மாறிச்சுன்னா நீங்கள் தப்பே பண்ணலைன்னா அப்புறம் எப்படி தண்டனை கிடைக்கும்? அதனால் அந்த மாதிரி சில கர்மாக்கள்லாம் மாறிப்பு. எனக்கு என்ன இதெல்லாம் பழக்கத்துல அடிமை ஆகி இந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடக்கணும்னு இருப்பாங்க. அந்த பழக்கத்துக்கே அடிமை ஆகாட்டி அந்த ஆக்சிடென்டே நடக்காது, அவங்க கன்ஃபியூஸ் ஆயிருப்பாங்க. இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன்னா, இப்போ ஒரு திருடர்களுக்கு தலைவர்கள் அவன் வந்து அந்த சின்ன சின்ன திருடர்களுக்கு ஐடியா சொல்லி அக்டேட் சொல்லி பண்ணா அவனுக்கு அந்த கர்மா எல்லாம் போகும், அஃபெக்ட் ஆகும். அந்த ரொம்ப ஊர்ல ரொம்ப திருடர்கள் வந்தான். பட் நீங்க வந்து எல்லா நல்ல கர்மாவை பண்ணி அல்லது கெட்ட கர்மா எல்லாம் பண்ணாம எல்லாம் ஒழுங்கு ஆயிட்டாங்கன்னா அந்த நல்லா இல்ல எப்படி நீங்க தான் ஒரு கேங் லீடர் மாதிரி எங்களுக்கு. இல்ல அதாவது இப்போ நம்ம அந்த கர்மாவனுடைய பேஸ் என்னன்னு சொல்லி சொன்னா, ஒரு தப்பு பண்ணவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக கர்மாங்கிறது மாதிரி ஒரு அம்சம் நமக்கு வருது. இப்போ நம்ம வந்து சாதாரணமாக நம்முடைய கவர்மெண்ட்ல உள்ள சட்டத்தை எடுத்தோம்னு சொன்னால், ஒரு தப்பு பண்ணிடுறான், அவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்து ஜெயிலில் போடுறாங்க, இல்லை ஏதாவது ஒரு வகையில் பனிஷ்மெண்ட் பண்ணுறாங்க. இது காஸ்மிக் லாவில் வந்து அந்த மாதிரி பனிஷ்மெண்ட்டை அனுபவிக்கணுங்கிறதுடைய நோக்கம் கிடையாது. உங்கள் நல்வழிப்படுத்துறதுக்காக தான் அந்த கர்மாக்களை கொடுக்கப்படுது. இப்போ சொல்ல போனான்னு சொல்லி சொன்னால், உங்களை நீங்கள் வந்து நல்லா மகிழ்ச்சியாக இருக்கிறாருன்னு வச்சுடுங்க, முழுக்க முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கார், நிறைய புண்ணியங்களே பண்ணியிருக்காருன்னு வச்சுடுங்க, மகிழ்ச்சியான சூழ்நிலையாக இருக்கார் அவர் நிச்சயம், அவர் ஞானம் அடைகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவர் வந்து ஏதாவது பிரச்சனைகளில் மாட்டி துக்கமும் துயரத்தில் இருந்தானா தான் சீக்கிரம் ஞானம் அடைவார். அப்போ துக்கமும் துயரமாக வர்றதுக்கு காரணம் வந்து புண்ணியமாக பாவமானு சொல்லி நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிட வேண்டியிருக்கும். அதனால் வந்து என்னன்னு சொன்னால், ஒருத்தர் ஞானம் அடைகிறது முக்தி அடைகிறதுக்கு துன்பமும் துயரம் தான் உதவியே பண்ணுது.
அப்போ அவங்க துன்பமும் துயரத்துக்கும் காரணம் வந்து நம்முடைய பாவம், நம்முடைய புண்ணிய பாவங்களாக தான் இருக்க முடியும்னு சொல்லி நம்ம கணக்கு போட்டோம்னு சொன்னால், அப்போ நம்ம வந்து பாவத்தினால துன்பம், துன்பத்தினால இப்போ ஞானம்னு சொல்லி நம்ம டிரைவ் பண்ணாதாலும் தப்பாயிரும். மொத்தத்தில் என்னென்னு சொன்னால், ஏதோ ஒரு வகையில் வந்து நம்மளை வந்து நல்வழிப்படுத்துறதுக்காகவும் ஒரு முக்தி அடைய வைக்கிறதுக்காகவும் தான் இந்த கர்மாவும் செயல்படுது. ஒருத்தருக்கு துன்பத்தை கொடுக்க போகிறது, ஒருத்தருக்கு இன்பத்தை கொடுக்குதுன்னு சொன்னால், அவங்க சாமர்த்தியமாக நம்மளை நல்வழிப்படுத்துறதுக்கு தான் கொடுக்குறாங்க. இப்போ நாம் என்ன சொன்னால், அந்த வழியை நாம் வந்து பண்ணுறதுனாலன்னு சொன்னால் கர்மாவனுடைய வேலையை குறைஞ்சி போயிடுது. அதனால அவங்க வேலையை நம்ம கையில் எடுத்துக்கிடுறோம். அவங்க அந்த மாதிரி தான், அந்த மாதிரி நல்லது பண்றதுக்கு வந்து மோசமான இது வராது இல்ல.